ஸ்டோரி டாக்ஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னமா முதல் கேள்வி? மனோரமா தன்னோட வாழ்நாள் முழுக்க படங்கள் நடிச்சாங்களா இல்ல அவங்க பிரேக் எடுத்துக்கிட்ட வருடம் அப்படின்னு ஏதாவது இருக்கானு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. 1958 ஆண்டிலே தமிழ் சினிமாவில் அறிமுகமான மனோரமா நடிக்காம இருந்த வருஷம்னா அது 2011 மற்றும் 2014 ஆகிய 2 ஆண்டுகள் மட்டுமே. 2015 நம்மை விட்டு மனோரமா மறைந்து விட்டார். பல வருடங்கள் 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்துள்ள மனோரமா 1978 நடித்த படங்கள் எவ்வளவு தெரியுமா? 27. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தி ஃபேமிலி ஸ்டார் மூவியோட கிளைமேக்ஸில் ஹீரோயின் ஹீரோவை அரைகிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. பெண் ஆண் அரைஞ்சாலும் ஆண் பெண் அரைஞ்சாலும் அது வன்முறை தானே, இதெல்லாம் எப்படி சென்சார் போர்டு அலோவ் பண்ணுறாங்கன்னு ஆலந்தூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. திரைப்படங்களிலே கணவனை மனைவி தாக்குவதோ அல்லது மனைவியை கணவன் தாக்குவதோ வன்முறை தான் அப்படின்னாலும் கதை ஓட்டத்துக்கு அப்படிப்பட்ட காட்சிகள் தேவை அப்படின்னும் போது தணிக்கை அதிகாரிகள் அதுக்கு எப்படி தடை விதிக்க முடியும்? சார், கவன் நடித்த ஸ்டார் மூவி விஜயோட வாழ்க்கை கதையான குவைத்திலிருந்து அமர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. எதன் அடிப்படையில் இப்படி ஒரு விமர்சனம் வந்தது அப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்டார் திரைப்படத்தினுடைய கதைக்கும் விஜயனுடைய திரை வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருப்பதாக சொல்ல முடியாது. சுந்தர் சி வச்சக்குறி தப்பாது அப்படின்ற மாதிரி அரண்மனை 1, 2, 3, 4 எல்லாத்துலேயுமே வெற்றியை பார்த்துட்டாரு. அரண்மனை 4 படம் நீங்கள் பார்த்துட்டீங்களா? அதை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு குவைத்திலேருந்து அமர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு தனியாக ஒரு கமர்ஷியல் ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா ரசிகர்களை கவர்ந்திருக்கின்ற காரணத்தினால தான் அவருடைய பெரும்பாலான படங்கள் வெற்றி அடைகின்றன. அரண்மனை 4 திரைப்படத்துடைய வெற்றிக்கும் அந்த ஃபார்முலா தான் முக்கியமான காரணம். மௌனகுரு, மகாமுனி, ரசவாதி படங்களோட டைரக்டர் சாந்தகுமார் சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில பங்கேற்க வாய்ப்பு இருக்கான்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. தனித்தனியாக எந்த ஒரு கலைஞருடைய பெயரையும் குறிப்பிட்டு அவங்க சாய்வு சித்ரா நிகழ்ச்சியில பங்கேற்பார்களா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா சாய்வு சித்ரா என்ற அந்த ஒரு கொடையின் கீழ் தமிழ் சினிமாவுடைய முக்கியமான கலைஞர்கள் எல்லோருடைய நேர்காணலையும் கொண்டு வரணும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பம். ஹிந்தியில் தொடர்ச்சியாக வெப்சீரிஸ் படங்கள் வர மாதிரி ஏன் தமிழில் வந்து வெப்சீரிஸ் தொடர்ச்சியாக வரதில்லைன்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருப்பது உண்மைதான். தமிழில் வெப்சீரிஸுடைய வரவு என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. அடுத்து வெளிவர இருக்கின்ற வெப்சீரிஸ்னால் அது தலைமைச் செயலகம் என்ற வெப்சீரிஸ் ராடன் மீடியா நிறுவனம் தான் அதை தயாரிச்சிருக்காங்க. வசந்த பாலன் தான் அதை இறக்கி இருக்கிறார். வரும் 17ஆம் தேதி என்று ஜியில் வெளியாக இருக்கிறது தலைமை செயலகம். சுந்தர் சி இப்போ ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் சங்கமித்ரா படத்தை தேனாண்டாள் ஃபிலிம்ஸ் கிட்டேருந்து வேறொரு நிறுவனம் வாங்கியதாகவும் இப்போ சுந்தர் சிக்கு வேற யாராவது ப்ரொடியூசர்ஸ் வந்தால் கூட அவங்க என்ஓசி கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த நிறுவனம், அவங்க ஏன் என்ஓசி கொடுக்க மறுக்கிறாங்கன்னு யாழ்ப்பாணம்லேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய பொருட்செலவிலே சங்கமித்ரா படத்தை தயாரிக்க திட்டமிட்டு அந்த படத்தினுடைய போஸ்டரை கான்ஸ் திரைப்பட விழாவில் வெளியிட்டதுன்னா அது முரளி ராமசாமியுடைய தேவனாண்டால் ஃபிலிம்ஸ் நிறுவனம் தான். அதற்கு பின்னாலே லைகா ப்ரொடக்ஷன்ஸ் அந்த படத்தை தயாரிக்கப் போவதாக செய்திகள் வெளியாகின. அதுக்கு தேனாண்டால் ஃபிலிம்ஸ் முரளி எந்த ஆட்சேபனையும் தெரிவித்ததாக எனக்கு தெரியல. இப்போதும் தேனாண்டால் ஃபிலிம்ஸ் முரளியை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலை அதுதான். யார் சங்கமித்ரா திரைப்படத்தை தயாரிப்பதாக இருந்தாலும் அவர் ஆட்சேபிக்க மாட்டார். எஸ்பிபி சரண் இயக்கிய வெப்தொடர் என்ன ஆச்சு? எஸ்பிபியோட மறைவுக்கு அப்புறம் அதை பற்றின எந்த ஒரு அப்டேட்டும் இல்லையே, அதுக்கு என்ன காரணம்னு மட்டக்களப்பிலிருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. 2019 துவங்கியது தான் எஸ்பிபி சரணுடைய இயக்கத்தில் உருவான அதிகாரம் என்ற அந்த வெப்சீரிஸ். அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதனுடைய படப்பிடிப்பு நடந்ததா தெரியல. அதன் காரணமாக தான் இன்று வரையிலே அந்த வெப்சீரிஸ் வெளியாகவில்லை. ஆக்டர் ஆரி இப்போ என்னென்ன படங்கள் எல்லாம் நடிச்சுட்டு இருக்காருன்னு ஆலந்தூர்லேருந்து காவியா கேட்டிருக்காங்க. பகவான், TN 43, மேன் ஆகிய 3 திரைப்படங்களில் ஆரி அர்ஜுன் இப்போது நடித்துக் கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் வளர்த்த ராஜா சிங்கம் என்ன ஆனது, யாரிடம் சிங்கம் வாங்கினார்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. அடிமைப்பெண் படத்தில் நடித்திருந்த அந்த சிங்கத்துக்கு ராஜா என்று பெயர் சூட்டி அந்த சிங்கத்தை மிகுந்த கவனத்தோடு வளர்த்த வந்தவர்னா அது எம்ஜிஆர். அப்போது சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்துக்கு அருகே அமைந்திருந்த மிருகக்காட்சி சாலையில் அந்த சிங்கத்தை ஒப்படைத்து எம்ஜிஆர் அதை வளர்ப்பதற்கான முழு செலவையும் ஏற்றுக்கொண்டார். ஒரு காலகட்டத்தில் அந்த சிங்கம் இறந்ததற்கு பின்னாலே அதை மிகுந்த கவனத்தோடு பதப்படுத்தி ஒரு கண்ணாடி கூண்டிலே தன்னுடைய வீட்டிலே வைத்திருந்தார் எம்ஜிஆர். அவருடைய மறைவுக்கு பின்னாலே எம்ஜிஆருடைய நினைவில்லத்திலே அந்த சிங்கம் இருக்கிறது. மௌலி இப்போ ஏதாவது படங்கள் இயக்கிட்டு இருக்காரான்னு கோவை புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் மௌலி திரைப்படங்களை இயக்குவதில்லை. படங்களில் நடிக்கிறதையும் தன்னுடைய உடல்நிலை காரணமாக பெருவாரியான அளவிலே குறைத்து கொண்டிருக்கிறார் மௌலி. அடங்கமறு அப்படின்ற வெற்றி படத்தை கொடுத்த டைரக்டர் இப்போ என்ன ஆனாரு? அந்த படம் ரிலீஸ் ஆகி 5 வருஷம் ஆகியும் அவரோட அடுத்த படத்தினை பத்தின அப்டேட் எதுவுமே ஏன் அவர் கொடுக்கலன்னு யாழ்ப்பாணம்ல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. அடங்கமறு படத்தினுடைய இயக்குனரான கார்த்திக் தங்கவேலு எப்படிப்பட்ட திறமையாளர் என்பதை பற்றி அந்த படத்தினுடைய வசனகர்த்தாவான விஜி நம்முடைய சாய்வு சித்ரா நேர்காணல்ல மிகவும் சிறப்பாக பதிவு செய்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு திறமையாளருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்றது துரதிருஷ்டவசமானது தான்.
இப்போ ஒரு தெலுங்கு படத்தை இயக்குகின்ற முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார் கார்த்திக் தங்கவேல். சார், ஆக்டர் விக்ரம்க்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு செய்யாறிலிருந்து செந்தில்குமார் கேட்டிருக்காங்க. அடிக்கடி கோவில்களுக்கு போறதில்லை அப்படின்னாலும் விக்ரமுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. தெலுங்கு, கன்னடா, ஹிந்தியில முன்னணி நடிகர்கள் நடிக்க நிறைய புராண படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனா தமிழ் சினிமால சிவகுமாருக்கு அப்புறம் அப்படிப்பட்ட புராண படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகல. அதுக்கு என்ன காரணம்? ஸோ ஃபியூச்சர்ல டாப் ஹீரோஸ் வச்சு புராண படங்கள் இயக்க வாய்ப்பு இருக்கான்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிசாந்த் கேட்டிருக்காங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா புராண படங்கள் எல்லா மொழிகளிலும் தொடர்ந்து வந்த வண்ணம் இருந்தன. ஆனா இப்போது அந்த நிலை எல்லா மொழிகளிலும் இருப்பதாக சொல்ல முடியாது. ஆங்காங்கே ஒரு சில புராண படங்கள் தயாராகின்றனவே தவிர பெருவாரியாக அது போன்ற படங்கள் தயாராவதில்லை. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த காலகட்டத்திலே புராண படங்கள் எடுப்பதற்கும் சமூக படங்கள் எடுப்பதற்கும் பட்ஜெட்டில் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஆனால் இப்போது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்ற இந்த நிலையில் ஒரு புராண படத்தை தயாரிக்க வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய அளவிலே பணம் முதலீடு வேண்டும். அதன் காரணமாக தான் அதிகமாக புராண படங்கள் எந்த மொழியிலுமே வெளியாவதில்லை. நடிகை சாவித்திரிக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்த குருநாதர் யாருன்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. சாவித்திரியுடைய நடிப்பாற்றிலே ஒரு சிறிய பங்குன்னா அது தெலுங்கு நடிகரான ஜக்கையாவுக்கு உண்டு. அவருடைய நாடகக்குழு தான் முதல்ல சாவித்திரி நடித்து கொண்டிருந்தார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சாவித்திரியை ஒரு சுயம்பு என்று தான் சொல்ல வேண்டும். அபாரமான நடிப்பாற்றலை பெற்றிருந்த ஒரு அற்புதமான நடிகை சாவித்திரி. சார், 2024 முதல் வெற்றி படம், அதிக வசூல படைச்ச படம்னு அரண்மனை போர சொல்லலாமான்னு குவைத்லேருந்து அமர்தீஸ்வரன் கேட்டிருக்காங்க. தாராளமாக சொல்லலாம். இந்த ஆண்டுடைய முதல் வெற்றி படம்னா அது சுந்தர் சிங்குடைய இயக்கத்திலே உருவாகியுள்ள அரண்மனை போர் திரைப்படம் தான். சார், ஃபகத் ஃபாசில் அண்ட் பிருத்திவிராஜ் மாதிரியான ஆக்டர்ஸ் மலையாளம் இண்டஸ்ட்ரியை வேற லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது சரிதானே? அதை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு விருகம்பாக்கம்லேருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. மறுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் கேள்வியாக கேட்டிருக்கீங்க. உங்களுடைய விமர்சனத்தை நான் வழிமொழிகிறேன். மலையாள பட உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற ஃபகத் ஃபாசில், பிருத்திவிராஜ் ஆகிய இருவரது பங்களிப்பும் அசாத்தியமானது. கே வி மகாதேவன், எம் எஸ் விஸ்வநாதன் காலத்துல பிஜிஎம்ல புல்லாங்குழல் மாதிரியான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாததுக்கு அப்போ இருந்த தியேட்டர்ஸ்ல சவுண்ட் சிஸ்டம்ல இல்லையா, இல்ல மக்களோட ரசனையான்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. ஒரு பாடலிலோ பின்னணி இசையிலோ எந்த இசைக்கருவியை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு முடிவெடுக்கிறது இசையமைப்பாளர் தான். அதனால மக்களுடைய ரசனைக்கும் இந்த இசைக்கருவியுடைய பயன்பாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்றது தான் உண்மை. சார், ஆக்டர் விஜய் தியேட்டர்ஸ்க்கு போய் படங்கள் பார்ப்பாரான்னு போத்தனூர்லேருந்து மகாலிங்கம் கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் திரையரங்குக்கு சென்று விஜய் படங்களை பார்க்குறாரா அப்படின்னு நிச்சயமாக என்னால் சொல்ல முடியல. ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா பல பிரபலங்கள் அவங்க வீட்லேயே கியூபிஎஃப்ஓ போன்ற ப்ரொஜெக்டர்லாம் வச்சுருக்காங்க. அந்த ப்ரொஜெக்டர் தான் படம் பார்ப்பதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில வருடங்களுக்கு முன்னால் வரைக்கும் திரையரங்குக்கு சென்று படங்களை பார்க்கக்கூடிய வழக்கம் விஜய்க்கு இருந்தது. ரஜினிகாந்த் மாதிரியே மாறு வேஷத்திலே தான் தியேட்டருக்கு செல்வார் விஜய். சார், ஒரு நொடி படத்தில் நடித்த தமன்குமார் பற்றி சொல்லுங்க. அவர் சினி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவரான காவியா கேட்டிருக்காங்க. 2012 எஸ் ஏ சந்திரசேகருடைய இயக்கத்திலே உருவான சட்டமுறை இரட்டை திரைப்படம் தான் தமன்குமாருக்கு ஒரு அடையாளத்தை தந்த திரைப்படம். அதற்கு பின்னாலே மிக பரபரப்பாக பேசப்பட்ட அயோத்தி திரைப்படம் உட்பட பல படங்களில் நடித்துள்ள தமன்குமாருக்கு ஒரு திருப்பு முனைப்படமாக அமைந்ததுன்னா அது ஒரு நொடி திரைப்படம் தான். ஸோ 80s ரிலீஸ் ஆன மூவிஸ்லாம் மிருகவதை அப்படின்றது அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிற மாதிரி அப்போ மிருகவதை தடை சட்டம் அப்படின்ற ஒன்று இல்லையா, இல்லை அதுக்கு எதிர்த்து கேஸ் போடுறதுக்காக அமைப்புகள் எதுவும் இல்லையான்னு இலங்கையிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. 80s மிருகங்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகளை திரைப்படங்களிலே காட்டுவதற்கு மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. சமீப காலமாகத்தான் அந்த கட்டுப்பாடுகள் மிகப்பெரிய அளவிலே வந்திருக்கின்றன. அதனால தான் அது போன்ற காட்சிகளையெல்லாம் அப்போ திரைப்படங்களிலே உங்களால் பார்க்க முடிந்தது. அடுத்து இன்று ஒரு தகவல். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை என்று சொன்ன நடிகர்கிட்ட குழந்தையோடு இருக்கின்ற ஒரு உதவியை கூட்டிக் கொண்டு வந்து அந்த உதவிக்கு வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு ஒரு பிரபல நடிகர் சொன்னால் அந்த நடிகருடைய மனநிலை எப்படி இருக்கும்? நான் சொல்கிற இந்த விஷயம் இருக்கே இது கற்பனை இல்லை, பல வருடங்களுக்கு முன்னாலே நிஜமாக நடந்த ஒரு சம்பவம். அந்த இளம் நடிகருக்கு அப்போ கல்யாணம் ஆகலை, வீட்டிலே பெண் பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நடிகை ஒரு காலகட்டத்திலே சந்தித்தார் அந்த நடிகர். அந்த நடிகையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அஷ்டாவதானி என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு முறை அந்த கதாநாயகி நடிகை அந்த இளம் நடிகர் சந்தித்த போது உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று அவரிடம் கேட்டிருக்கிறார் அந்த நடிகை. இன்னும் கல்யாணம் ஆகலாமா, 1.5 வருஷமாக வீட்டில் பெண் பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்று அந்த நடிகர் சொன்னபோது சரி உங்கள் ஜாதகத்தை கொண்டு வாங்க என்று இருக்கிறார் அந்த நடிகை. மறுநாளே தன்னுடைய ஜாதகத்தை அந்த நடிகையிடம் கொண்டு போய் காண்பித்திருக்கிறார் அவர். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருஷம் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே திருமணம் நடந்துடும். அப்படி நடக்கலைன்னா குழந்தையோடு இருக்கிற ஒரு இளம் விதவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அந்த விதவைக்கு வாழ்க்கை கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அந்த கதாநாயக நடிகர். அந்தம்மா அப்படி சொன்ன உடனே பதறிப்போய் விட்டார் அந்த இளம் நடிகர். அந்த இளம் நடிகருடைய பெயர்
சிவகுமார். அப்படி ஒரு யோசனையை அவங்களுக்கு சொன்ன நடிகை இருக்காங்களே, அவங்க பன்முகத்திறமை கொண்ட நடிகையான பானுமதி. இந்த இடத்துல சுமம் போட்டு இந்த கதையை முடிக்க முடியாது, செப்டம்பர் மாதத்துக்குள்ளாக நிச்சயமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பானுமதி சொன்னாங்கல்ல, அதே மாதிரி ஜூலை மாதம் 1ஆம் தேதி அன்று சிவகுமாருடைய திருமணம் நடைபெற்றது. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.